ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல்ல இருந்தா புதுசா பாத்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க, கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறந்துடாம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்ப நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஹீரோயினுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இந்த இடத்துலதான் சூப் இருக்கும், இந்த இடத்துலதான் பால் இருக்கும், இந்த இடத்துலதான் சாப் ஸ்டிக்ஸ் இருக்கும்னு. அவ்வளவு ஓரளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டா இப்ப இந்த இடத்துல உனக்கான ஃபுட் எல்லாமே இருக்குன்னு சொல்லு பாப்போன்னு ஒவ்வொன்னும் கரெக்டா எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா இவங்க மெய்டு அந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த மாதிரி சார் வெளியில போனவர் வந்துட்டாருமே கொஞ்சம் சந்தேகம் இருக்குதான். பட் ஆனா அந்த பாடி அது வரைக்கும் தாங்குமா நீயே சொல்லு பாப்போம். ஹாஸ்பிட்டல் ஃப்ரீசர்ல ரொம்ப நாள் கிடக்கு, நம்ம சீக்கிரமே ஃபியூனரல் பண்ணி முடிச்சாதான் அவரோட ஆன்மாவும் சாந்தி அடையும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லுவான். ஈரேன் எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்கா. அது அவனுக்கு கொஞ்சம் அள்ளி விடுது. இல்ல நான் இன்னும் என்ன சொல்ல வரேன்னு சொல்ல வரதுக்குள்ள ஈரேன் பரவாயில்ல, நீ சொன்னது எனக்கு புரிஞ்சிடுச்சு, சீக்கிரமே ஃபியூனரல் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லைன்னு ஒன்னே இவன் ஒரு மாதிரியா சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே ஹீரோவை பாப்பான். ஹீரோவோட போக்கஸும் இவன் பக்கம் தான் இருந்திருக்கு. உடனே அவனுக்கு அள்ளி விட்டுருச்சு. அடுத்த சீன்ல அவங்க அப்பாக்கு ஃபியூனரல் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல. ஹீரோயின் அவங்க அப்பா போட்டோ பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்கா. என்னப்பா சொன்னீங்க, கடைசி வரைக்கும் என் கூடவே வருவேன் நீங்க, ஆனா இப்ப உங்களுக்கான ஃபியூனரல் இடத்த கூட நான் தான் சூஸ் பண்றதா இருக்கு. அந்த அளவுக்கு என்ன பாதியிலே விட்டுட்டு போயிட்டீங்க. கடைசியா உங்களோட முகத்தை பார்க்க கூட எனக்கு கொடுத்து வைக்கலப்பா, அதுதான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. உங்களை ஒரு வாட்டி பாத்துருந்தா கூட எனக்கு மனசு ஆறிருக்கும்னு சொல்லி செம்மையா ஃபீல் பண்ணி அழுகிறா. இவங்க அம்மாவே அவங்க அப்பாவை புதைச்சிருக்க அதே இடத்துக்கு பக்கத்துலதான் புதைச்சிருக்காங்களாம். சோ இடைக்கிடைக்கு நீங்க மட்டும் அம்மா கூட ஜாலியா அங்கங்கன்னு சுத்திட்டு அதிகமாக கஷ்டத்துல இருந்திருக்கேன். ஏன்னா எங்க அப்பா இறந்தப்ப நிறைய கடனோட தான் போய் சேர்ந்திருக்காரு. அவரோட டெட் பாடியை கூட எடுக்க விடாம கடன்காரங்க எல்லாம் அவரோட டெட் பாடி மேல முட்டை குப்பை அது இதுன்னு தூக்கி வீசிருக்காங்க. இந்த ஆள நம்பி கடன் கொடுத்துருக்கமே, இதுக்கு மேல எங்களுக்கு யார் கடன் கொடுப்பான்னு எங்க அம்மா கம்ப்ளீட்டா மென்டல் டிசார்டருக்கே உள்ளாக்கப்பட்டாங்க. அதனால அந்த நாளை என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்லுவான். இவ உங்க அப்பா எப்படி இறந்தாருன்னு கேக்குறா. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. அவங்க அப்பா எப்படி இறந்திருப்பாருன்னா, அவரும் ஒரு பெரிய கம்பெனிக்கு சொந்தக்காரர் தான், ஆனா யாரோ ஒரு பார்ட்னரை நம்பி முட்டாள்தனமா ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்காரு. இருக்க ஒட்டுமொத்த சொத்துக்களையும் போட்டு சைன் பண்ற மாதிரி இருந்திருக்கு. இல்ல என் பார்ட்னர் ரொம்ப நம்பிக்கையானவர் தான், அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்றாரு. அவங்க அம்மா எவ்வளவுதான் வான் பண்ண ட்ரை பண்ணாலும், ஆனா என்ன ஆகிருக்கு, அவங்க பார்ட்னர் ஏமாத்திட்டாரா என்னன்னு தெரியல. இவரோட கம்பெனியே பேங்க்ரப்ட்க்கு போயிடுச்சு. அந்த துக்கம் தாங்காம தன்னோட சொந்த கம்பெனிக்கு மேல இருந்தே கீழே விழுந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு இருக்காரு. அதுவும் ஹீரோட கண் எதிர்க்கவே அதெல்லாம் பார்த்து இவன் பயங்கர டிப்ரெஷனுக்கு உள்ளாகிட்டு இருக்கான். அந்த பார்ட்னர் யார் என்னங்கறத இன்னும் டீடைலா சொல்லல, போக போகதான் நம்மளுக்கு தெரியும். ஹீரோயின் இப்ப கேட்ட கேள்விக்கு இல்ல அந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லிடுறான். அவளுக்கு அதை கொடுத்த சீக்கிரமா இதை சாப்பிடுங்க இல்லைன்னா ஜில்லுன்னு மாறிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவ சாப்பிடுறா, பாவம் மனசே தாங்கல, இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை நான் சாப்பிட்டுருக்கவே கூடாதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க அப்பா ஃபியூனரல் அன்னைக்கு சாப்பிடுறாள், மறுபடியும் இதை சாப்பிடறப்பெல்லாம் ஞாபகம் வரும்னு அழுகுறாளா என்னன்னு தெரியல. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா அவங்க அப்பாவை மிஸ் பண்ணி. ஹீரோ அப்பதான் யோசிச்சு பாக்குறான், இந்த பாய் ஃப்ரெண்ட் எதுக்கு சம்பந்தமே இல்லாம சிரிச்சான். அவன் சிரிக்கிறானா இந்த ஃபியூனரலையும் கடகடன்னு முடிக்கிறானா, அவனுக்கு ஏதோ இதுல விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவங்க அப்பா மரணத்துக்கும் இவங்கிட்ட இருக்க மர்மத்துக்கும் ஏதோ ஒரு முடிச்சு இருக்கு. அதை நம்ம தான் சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். ஏன்னா கடைசியா உயிரோட இருக்கிறது இவ மட்டும்தான். இவளையும் சீக்கிரமே அவனுங்க கொல்லதான் பிளான் பண்ணுவாங்கன்ட்டு கரெக்டா கெஸ் பண்றான். ஐயோ இந்த ஃபியான்சியை தான் நான் பாய் ஃப்ரெண்டுங்கிற தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க, நானே கன்ஃபியூஸ் ஆகி குழம்பிட்டு இருக்கேன். இனிமே நம்ம ஃபியான்சியனே பிக்ஸ் பண்ணிப்போம். அவங்கிட்ட இருந்து எப்படிதான் இவளை காப்பாத்திக்க போறாளோ தெரியலன்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன நடந்தாலும் சரி எங்க அப்பாவை கொன்னு அந்த கொலகாரனை மட்டும் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு வழக்கம் போல இவ சபதம் எடுத்துட்டு
இருக்கா. ஹீரோ அப்ப கூட, அப்ப இனிமே உனக்கு என் மேல டவுட் இல்ல என்ன நீ நம்புற தானேன்னு கேக்குறா. இவ நான் எங்க சொன்னேன், நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லையங்கிறா. இவன் ஐயோ எங்க போனாலும் அங்கேயே வந்து நிக்கிறாளேன்னு காண்டாக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிட்ட அவங்க மெய்டு வெளியில யாரோ ஒருத்தர் வந்து இந்த பென்ட்ரைவ் உங்க கிட்ட குடுக்க சொன்னாங்க, இதுல இருக்க விஷயத்த உடனே நீங்க பாப்பீங்களான்னு சொல்லி குடுக்கறாங்க. இதுல என்ன இருக்குன்னு எதுனா சொன்னாங்களான்னு தெளிவா எதுவும் சொல்லல மேடம். உங்க கிட்ட இருக்க இப்ப பாடிகார்டு இருக்காருல்ல, அவரோட நேம் மட்டும், அவர் சொல்லியிருக்க நேம் கிடையாது வேற நேம்னு சொல்றாங்க, அதை மட்டும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி குடுக்கறாங்க. இவளுக்கு டவுட் ஆயிடுச்சு, அப்ப ஹீரோ ஏதோ ஒரு ஃபேக் நேம் தான் சொல்லிட்டு இங்க இருக்கான்னு வேற யார தேடி போவா, இந்த கேடுகட்டவளை தேடிதான் வந்திருக்கா. இந்த பென்ட்ரைவ்ல என்னோட பாடிகார்டை பத்தின ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கான், கொஞ்சம் தயவு செஞ்சு செக் பண்ணி பாருன்னு சொல்லி அந்த ஒரிஜினல் நேம சொல்றா. ஹீரோ வருது, அதை கேட்டோன்னு இவளுக்கே ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த நேம நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் எங்கன்னு தெரியலேன்னு யோசிச்சு பாத்துக்கிட்டே அந்த பென்ட்ரைவ போடுறா. அதுல ஹீரோட பேரு, ஊரு, ஹைட், வெயிட்னு எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ட்விஸ்ட், ஆக்சுவலி ஹீரோ வந்து ஒரு டாக்டர் படிச்சுட்டு இருக்க பையனாம், ஹார்ட் சம்பந்தமா தான் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு வயித்துக்கு பக்கத்துல சின்னதா ஒரு தழும்பு இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயின், அப்ப வேற எதனா அவனோட போட்டோ அந்த மாதிரி எதனா அட்டாச் பண்ணிருக்காங்களான்னு கேக்குறா. இல்ல இதுல போட்டோஸ் எல்லாம் எதுவுமே இல்லன்னு சொல்லிடுறாங்க. நைட்டு ஹீரோயின் ஹீரோக்காக அவனோட இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அதாவது அங்க பார் செட் மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ளவே, அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அங்க வந்துட்டு என்ன சம்பந்தமே இல்லாம இங்க உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா எனக்கு குடிக்கணும்னு தோணுச்சா, நான் என்ன வெளியிலயா போய் குடிக்க முடியும், அதனால வீட்லயே குடிக்கலாம், என் கூட கம்பெனி குடுன்னு கேக்குறா. ஹீரோ இல்ல எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குறா. ஹீரோயின் சரி ஓகே இந்நேரத்துக்கு நீ எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறா. சும்மா வாக்கிங் மாதிரி தான் போயிட்டு வந்தேன், நீங்க கிளம்பி போங்கன்னு அனுப்பலான்னு பாக்குறேன். இவ ஒத்துக்கவே மாட்டா, ஏய் நான் உன்னோட ஹெட் தானே, நான் சொல்றத கேட்க மாட்டியா, எனக்கு குடிக்கணும்னு ஆசையா இருக்கு, இப்ப என் கூட சேர்ந்து நீ குடிச்சுதான் ஆகணும்னுவே. அவனும் சரக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து உட்காடுறான், ஹீரோயினுக்கு ஊத்தி குடுக்கறான், இவன் குடிக்க மாட்டான். ஹீரோயின் உஷாரு, நீ குடிக்காம இருப்பல, நான் பாக்கவா போறேன் அப்படிங்கிற நினைப்புல நான் பாப்பேன் ஒழுங்கா, இப்ப நீ குடிச்சுதான் ஆகணும்னு அவனை கம்பல் பண்ணவே அவனும் வேற வழி இல்லாம குடிக்கிறான். இப்படியே இன்னொரு ரவுண்ட் இன்னொரு ரவுண்ட்னு ரெண்டு பேருமே செம்ம டைட் ஆயிடுறாங்க. ஹீரோயின் ஓரளவுக்கு தெளிவாவே இருக்கா, ஹீரோவை மட்டும் அதிகமா குடிக்க வச்சுட்டான். ஹீரோ அங்கே படுத்து கிடக்க நேரம் என்ன பண்றா, அவனோட ஷர்ட்டை கழட்டி அவனுக்கு உண்மையாவே அந்த காயம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபுல்லா சரக்கு ஊத்தி கொடுத்து, இப்ப என்னன்னா என் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கியான்னு இவ்வளவு பிடிச்சு வச்சு கேக்குறா. இவ அப்படிலாம் கிடையாது, எனக்குன்னு ஒரு ரீசன் இருக்கு, நான் சொல்ல மாட்டேங்கிறா. ஹீரோ நீங்க தானே ஆரம்பிச்சீங்க, அப்ப நீங்க எனக்கு கிஸ் குடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ நான் போலீஸ்ல சொல்லி விட்டுருவேன் பாத்துக்கோ, என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றேன்னு மரியாதை என்ன விட்டுருன்னதுக்கு யாரு, நான் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், யார் என் ஷர்ட் பட்டனை கட்டினது, யார் என் இடுப்புல கை வச்சது, போலீஸ் வந்தா யார் சொல்றதை நம்புறாங்களான்னு பாக்கலாமா, எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்கன்னு உண்மையை சொன்னா நான் விட்டுறேங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவளும் எனக்கு தெரியும் உன்னோட ஒரிஜினல் நேம் இதுதானே, எனக்கு பார்த்து வச்சிருந்த பாடி கார்டே நீ கிடையாது, உன்னோட ஃபேக் ஐடென்டிட்டில தான் நீங்க வந்திருக்க, உன்னோட இடுப்புக்கு பக்கத்துல ஒரு ஆபரேஷனும் பண்ணிருக்காங்க, நான் சொல்றது எல்லாமே கரெக்ட் தானே, அப்ப நீ என்ன செக் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். நான் ஒண்ணும் உன்னை செக் பண்ணல, உன்னை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் யாரோ ஒருத்தங்க எனக்கு பென்ட்ரைவ்ல கொடுத்து விட்டுருக்காங்க, யாரு என்னன்னா எனக்கே தெரியாது, அதை வச்சுதான் நான் கேக்குறேன், உண்மையை சொல்லு, நீ உண்மையவே எனக்கு பார்த்து வச்சிருக்க பாடி கார்டா இல்ல வேற யாரோவான்னு கேட்பாங்க. ஹீரோ வேற ஆப்ஷன் இல்லாம ஆமா நான் வேற யாரோ தானே ஒத்துக்கிறா, அதை ஒத்துக்கிட்ட உடனே இவ அதுக்கு போயிடுறா, அப்ப எங்க அப்பாவை கொன்னவனும் நீ தானே, அந்த உண்மையை ஒத்துக்கோங்கிறா. ஹீரோ ஏண்டி நீ என்னோட ஒரிஜினல் நேம கேட்ட அதை சொன்ன, அதுக்கும் உங்க அப்பாவை கொலைக்கும் என்ன சம்பந்தம், ரெண்டுத்தையும் நீயே சம்பந்தமா கேக்குறன்னு கேக்குறா. இவ இல்ல நீ தான் கண்டிப்பா எங்க அப்பாவை கொண்டிருக்கணும், இல்லன்னா சம்பந்தமே இல்லாம எங்க வீட்டுக்கு நீ எதுக்கு பாடி கார்டா வரணும், அது ஒரு ஃபேக் ஐடென்டிட்டில அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சுன்னு கேப்பா. உங்க அப்பாவோட கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் இங்க ஃபேக் ஐடென்டிட்டில பாடி கார்டா வந்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு, அது என்னோட பிரைவேட் மேட்டர், அதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் எனக்கு அவசியம் இல்ல, நான் அப்படி உங்க அப்பாவை ஹர்ட் பண்ணவனா இருந்தா உன்னையுமே நான் ஹர்ட் பண்ணிருக்கலாமே, இந்நாள் வரைக்கும் சின்ன கீரல் கூட உன் மேல விழாம நான் தானே பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கேன், இன் கேஸ் அப்படி உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லன்னா என்னை இப்பயே வேலை விட்டு தூக்கு, பிரச்சனையே இல்ல, நான் சொல்லிட்டா வெளில போறேன், ஆனா உன்னை சுத்தி இருக்கவங்க உனக்கு நம்பிக்கையானவங்களா, அத ஒண்ணுத்துக்கு பத்து தடவை நல்லா யோசிச்சுக்கோ, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லன்னு அவங்க வந்து கிளம்பி போறான். இவ ஏ என்னை சுத்தி இருக்கவங்களால என்னடா பிரச்சனை, இது வந்தாலும் தெளிவா சொல்லிட்டு போங்கற, அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே இல்ல. ஹீரோ அங்க வந்து போயிட்டான், டைரக்டா போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு மிதி மிதின்னு மிதிக்கிறான், உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், எதுக்கு அவசரமா அவகிட்ட எல்லா உண்மையை சொல்லி கொட்டின, பிளானே கம்ப்ளீட்டா நீ கெடுக்க பாத்திருக்கன்னு திட்டுறான். அவன் என்ன வேற என்னடா பண்ண சொல்ற, இன்னும் கொஞ்சம் விட்டா அவளுக்காக உன் உயிரே போயிடும் போல, உன் உயிர் போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பாக்கணும்னு நினைக்கிறியா, நீ எதுக்காக போயிருக்கியோ அந்த வேலையை மறந்துட்டு அவ உயிரை காப்பாத்துறதுக்காக உன் உயிரை பணைய வச்சுன்னு சுத்திட்டு வந்துட்டு இருக்க, அது எனக்கு பிடிக்கல, உங்க அப்பா என்னையும் வளர்த்திருக்காரு, என்ன அடாப்ட் பண்ணி வளர்த்தாலும் என்னோட சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்திருக்காரு, கடைசியா அந்த மனுஷன் சாகுறப்ப உன்னைய கிட்ட ஒப்படைச்சிருக்காரு, நீயும் எதுனா அவளுக்காக போராட போய் செத்து போயிட்டேன்னு
வச்சுக்கோ. இறந்து போன நம்ம அப்பா என்ன என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டாரு. அவரோட மரணத்துக்கான நியாயத்தை வாங்க போறேன் தானே சொல்லிட்டு சுத்திட்டு வந்துட்டு இருந்தேன். இப்ப உன்னோட ட்ராக் மாதிரி போற, உனக்கு என்னதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னவே, ஹீரோ நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. எனக்குன்னு சில பல பிளான்கள் இருக்கு, அதை வச்சு நான் மூவ் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு அதுல நீ இன்டர்ஃபை ஆகாத. உண்மையாவே என்ன உன் தம்பியா பாத்தினா இதை விட்டு நீ விலகி இருக்கிறது தான் நல்லது. சீக்கிரமே நம்ம அப்பா மரணத்துக்கான நியாயத்தை நான் வாங்கியே தீருவேன்னு சொல்லி ஹீரோயின் வீட்டுல கால்ஸ் வர மாதிரியா என்னன்னு தெரியல ஏதோ ஒரு நம்பர்ஸ் குடுக்கறான். இதை போயிட்டு எனக்காக உடனே செக் பண்ணி பாத்துட்டு வானேன். ஹீரோயின்க்கு ஒரு பக்கம் மனசு கடந்து தவிக்குது, எப்படின்னா ஹீரோ கிட்ட பேசி ஆகணும்னு, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் ஹெல்ப் வேணும்னு ரெக்கார்ட் பண்றா. அதை அனுப்ப மனசு இல்லாம விட்டுடுறா. அவளோட அந்த வேலைக்கார அக்கா இருப்பாங்களே அந்த அக்காவை கூப்பிட்டு அவன் வந்துட்டானா இல்லையான்னு கேக்குறா. அவங்க இல்ல மேடம் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டா ஹீரோ பின்னாடி வந்துட்டான். அப்படி என்ன மேடம்க்கு அவசியம், உடனே என்ன பாத்தே ஆகணும்னு, எதனா எமர்ஜென்சியான்னு கேக்குறான். இல்ல இல்ல சும்மா தான் கேட்டேன், அதுல என்ன இருக்குன்னு கேக்குறா. ஹீரோ உன்னோட சுத்தி இருக்கவங்க எல்லாரும் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு கியூரியஸா இருக்கும்ல, நம்ம கிளம்பி போலாமான்னு கேட்டோடனே இவ்வளவு சரி ஓகேன்னு கிளம்பி வரா. அந்த மெய்டு வேலை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதே மெய்டு தான் இப்ப தனியார் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண வந்திருக்காங்க. எங்க அப்பாவோட மரணத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும், எல்லா உண்மையை சொல்லு ஹீரோன்னு கேக்குறா. இவங்க எனக்கு பெருசா எதுவும் ஞாபகம் இல்லமா, உங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாம இருந்தாரு, அன்னைக்குதான் உங்களுக்கும் வேற அடிபட்டுருச்சு, அதனால எல்லாரும் பாதிரிட்டு உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறதுலதான் மும்பரமா இருந்தோம். உங்க அப்பா ஸ்டடி ரூம்ல இருந்தாரு, அப்ப உங்களோட ஃபியான்சிய பாக்கணும்னு கூப்பிட்டு விட சொன்னாரு, நான் தான் கூப்பிட்டு விட்டேன். அவங்க ரெண்டு பேருக்கு டீ கொடுத்துட்டு நான் வெளியில வரும்போது உங்க அப்பா யாருக்கோ கால் பண்ணி ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் நான் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ரிட்டர்ன் வந்து பாக்குறப்ப உங்களோட ஃப்ரெண்டும் உங்களோட ஃபியான்சியும் உங்க அப்பாக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதோ கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்து பயந்துட்டு நான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ளவே எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. உங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னோன்னு ஈரனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அந்த ஸ்டடி ரூம்ல அவங்க அப்பா மட்டும்தான் இருந்தாருன்னா இப்ப வரைக்கும் அந்த ஃபியான்சியும் ஃப்ரெண்டும் சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல தான் இருந்தாங்கன்னா அதை பத்தி ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமா இன்னொரு எபிசோட பார்க்கலாம். மறக்காம லைக் போட்டு விட்டுருங்க. பை.